ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அன்பு கவி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பண்ணுறதை பற்றி. அது வந்து பேசிக்காக நான் பண்ணி காட்டுறேன். இன்னும் டீப்பராக வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மோர் தர் ஆர் கிஃப்ட்ஸில் வந்து சாக்லேட்ஸ் ஆல்பம்ஸ்லாம் வச்சு பண்ணி காட்டுறேன். இது வந்து இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ், இதை வச்சு நம்ம பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் வர மாதிரி 5 ஸ்கொயர், அது நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ளஸ் சைன் அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு கலர் ஷீட்டில் தான் பண்ணி காட்டுறேன். இதுதான் பேசிக் மெத்தட். இந்த பேசிக் மெத்தடை வச்சு தான் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பெருசாக பண்ண போகிறீங்க. பெரிய இன்னும் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் பண்ணிட்டு ஒரு ஒரு சென்டிமீட்டர் சின்னது பண்ணி சின்னது பண்ணி உள்ள லேயர்ஸ் வச்சு சாக்லேட் ஒட்டி நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் மெத்தட். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை காமிக்கிறேன், உங்களுக்கு பேப்பரில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துடும், ப்ளஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. ப்ளஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதுல கட் பண்ணிவிடுங்க. 7 to 7 தான் இருக்கணும், இல்லைனா வந்து ஏறத்தால் அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கார்னர்ஸ் நல்லா வந்து ஷார்ப் பண்ணிட்டு அது பார்க்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடும். இது அப்படியே தனியாக வச்சுட்டு இப்போ மேலே வந்து முடி செய்ய போகிறோம். முடி செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 7.3 × 7.3 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம 7 × 7 எடுத்தோம், மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். அண்ட் வந்து சைடில் மேலே வந்து 7.3 இருக்கும் அந்த ஸ்கொயர், சைடில் வந்து 3.5 எடுத்திருக்கேன். நீங்கள் மொத்தத்தில் மொத்தமாக வந்து ஒரு பாக்ஸு 10.8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர், 10.8 × 10.8 ஒரு பெரிய ஸ்கொயர் வரைஞ்சிட்டு அது அப்படியே வந்து நான் லைன் போடுற மாதிரி லைன் போட்டு கட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை வந்து நான் வரைகிற மாதிரி கட் பண்ணாலும் ஓகே தான், உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 7.3 உள்ள பாக்ஸ் போட்டு கார்னர்ஸ் ஃபுல்லாக 3.5 அப்படியே டெவலப் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது நான் மொத்தமாக உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டுற பாருங்கள், அது மொத்தம் வந்து 10.8 சென்டிமீட்டர் அது மொத்தம் அளவு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன், அப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியும் நீங்கள் வந்து நம்ம ஃபர்தரான ஸ்டெப்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கார்னர்ஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த பக்கம்லாம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் வர அந்த பென்சில் மார்க்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நம்ம ஸ்டிக் பண்ணும்போது அது ஒரு பாக்ஸ் ஷேப் கிடைக்கும். அதனால தான் ஸோ நம்ம இது கார்னர் எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்பன் பண்ணிவிட்டு கம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா அது ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போது பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, மேலே மூடுறதுக்கு லிட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் ஸ்டெப்ஸ். இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் வச்சு தான் வந்து நீங்கள் ஃபர்தராக எல்லாமே பண்ண போகிறீங்க. ஸோ இதை வச்சுட்டு இன்னும் பெருசு எவ்வளோ பெருசு வேணாலும் இங்கே சார்ட் பேப்பரில் இல்லை மெகா சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லிட் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி 4 சைட்ஸ் க்ளோஸ் பண்ணி இது போட்டு மூடிட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு பாக்ஸ் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். ஃபர்தராக போவ் கட்டுறீங்க இல்லை வந்து எதாவது கிளிட்டர் இல்லை பெயிண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் என்ன வேணுமோ உங்களுக்கு பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரிப்பன் தான் ஓட்டுறேன், ஜஸ்ட் ஒரு ரிப்பன். இந்த மாதிரி ரிப்பன் வந்து சைஸ் கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக வெளிப்பக்கமாக ஓட்டுறேன், அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே ஃபர்தராக பண்ணல, ஏன்னா வந்து பேசிக் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் தான் பண்ணுறேன் நான். இதை மெத்தட் வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பெரியஸாக வந்து ஒரு கிஃப்ட்டை பண்ணுற மாதிரி கூட சாக்லேட்ஸ்லாம் வச்சு இல்லை ஆல்பம்ஸ்லாம் வச்சு கூட நான் உங்களுக்கு வேணால் பண்ணி காட்டுறேன். ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வேணும்னா ரெக்வஸ்டட் வீடியோ மாதிரி நான் பண்ணுறேன். யார் கேட்குறீங்களோ அவங்களுக்காக நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான், நம்மளோட எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஸ்ப்ளிட் ஆகுதுல, அந்த இடத்துல தான் நம்ம வந்து சாக்லேட் க்ரீட்டிங்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே வைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா ஃபர்தராக நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.